உலகத்துல பாத்தீங்க அப்படின்னா எண்ணெய் வளத்தை வழங்கக்கூடிய நாடுகள்ல டுபாய்க்கு ஒரு சிறப்பான இடம் இருக்கு அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா டுபாய் அப்படின்னு சொல்லி வரப்ப உயரமான கட்டிடங்கள் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பிரமிக்க வைக்கக்கூடிய கட்டிடங்களுக்கு பஞ்சமே இல்லை இன்னும் ஒரு அதிசயத்தை தான் இப்போ டுபாய் வந்து செய்ய போறாங்களாம் மூன்று அடுக்கு மிதக்கக்கூடிய மசூதியை கட்டி உலகத்தினுடைய கவனத்தை இப்போ டுபாய் வந்து தன்னோட பக்கம் இருக்க போறாங்களாம் உலக வரலாற்றுல பாத்தீங்க அப்படின்னா தண்ணீர் கடியில மசூதி கட்டப்படுறது இதுதான் முதன்முறை அப்படின்னு கூட சொல்லலாம் டுபாய் அரசால கட்டப்படக்கூடிய இந்த மசூதி பார்த்தீங்க அப்படின்னா உலக அதிசயங்கள் பட்டியல இடம்பெறும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கவும் படுது இந்த அற்புதமான மசூதி பார்த்தீங்க அப்படின்னா இரண்டு பகுதிகளை கொண்டிருக்க போகுது ஒரு பகுதி தண்ணீருடைய மேற்பரப்புல அழகாக மிதக்க போதாம் மற்ற பகுதி பார்த்தீங்க அப்படின்னா நீரினுடைய கீழ் பகுதியில் மூழ்க போகுது இந்த நீரில் மூழ்கிய பகுதிதான் தான் அமைதியான பிரார்த்தனைகளை செய்யக்கூடிய இடமாக இருக்க போகுது கை கழுவக்கூடிய வசதி கழிப்பறைகள் அப்படின்னு சொல்லி கடலுக்கடியில் பிரார்த்தனைக்காக வாரவங்களுக்கு வசதிகளும் செய்யப்பட இருக்கான் துபாய்க்கு வந்து அதிக பார்வையாளர்களை ஈர்க்கிறதுக்காக ஒரு புதிய சுற்றுலா முயற்சியின் முக்கிய பகுதியாக தான் இந்த மசூதி இருக்க போகுது மசூதி வந்து மூன்று தலங்களை கொண்டிருக்கு பிரார்த்தனை மண்டபம் போகுது இது வந்து ஐம்பதுல இருந்து எழுபத்தைந்து வழிபாடுகளுக்கு இடம் அளிக்க கூடியதாகவும் இருக்குமாம் பார்வையாளர்கள் வந்து மசூதிக்குள்ள நுழைந்து பிரார்த்தனையும் செய்யலாம் சரி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு எல்லா இந்த மசூதிக்குள்ள வர முடியுமா இல்லாட்டி இஸ்லாமியர்கள் மட்டும்தான் போகலாமா அப்படின்னு சொல்லி கண்டிப்பா எல்லாருக்குள்ளையுமே ஒரு கேள்வி எல்லாம் செய்யும் இல்லையா அதுக்கும் வந்து துபாய் அரசு சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க எல்லா மதத்தினரும் மசூதிக்குள்ள செல்றதுக்கு வரவேற்கப்படுறாங்க ஆனா பார்வையாளர்கள் வந்து இஸ்லாமிய பழக்க வழக்கங்களுக்கு ஏற்ப உடை அணியுமாறும் கேட்டுக்கொள்ள கொள்ளப்படுறாங்களாம் இந்த மசூதியினுடைய கட்டுமானம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர்ல ஆரம்பிக்க போறதாகவும் அதே மாதிரி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டினுடைய தொடக்கத்துல மசூதி வந்து முடிக்கப்படும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது சரி இந்த மசூதி வந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு முழுமையாக கட்டி முடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்படுது இந்த மசூதிக்காக இன்னும் துபாய் வந்து அதிக பார்வையாளர்களை வருங்காலத்தில் ஈர்க்கப் போகிறது அப்படின்னு சொல்லணும்